ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பொன்னிறமாக ஆனதும் நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரை கிலோ மட்டன்களை இதைக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மட்டன் கறியையும் உள்ளே போட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை கிலோ கறிக்கு தேவையான அளவு கூடையோ குறைச்சியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து அப்படியே தண்ணி ஊற்றாமல் நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு வாட்டி திறந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலா எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம், தேங்காய், மிளகு, சீரகம் எடுத்திருக்கேன். கூடவே பட்டைலவங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறி ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கலந்து முடிச்சதும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, ரைஸு எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் மாற்றிட்டால் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.